முள்ளங்கி எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே மஞ்சள் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு தோட்டத்துல. கொடைக்கானல்ல இருந்து எத்தனை அந்த டேரி பாருங்க, எவ்வளவு அழகா பூத்திருக்கு. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கார்டனில் புதுசாக செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாமே வைக்கலாம். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வளர்ந்துருச்சு, பொங்கலுக்கு முன்னாடியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியல. அதே மாதிரி மஞ்சள் செடியும் நல்லா வளர்ந்துருச்சு, அதையும் வந்து நம்ம பொங்கலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா. அப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்தது, கடைக்கு சேல் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம், அதுலேயே இருந்தது, அதை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே விட்டால் அந்த மஞ்சள் ஃபுல்லாக அழுவி போயிடும். அதனால் அந்த மஞ்சள் எடுத்துட்டு நம்ம விதைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான மஞ்சத்தூள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து முகத்துக்கு பூசி குளிக்கிறதுக்கு, உடம்புக்கு பூசி குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கார்டனில் சில செடியெல்லாம் மாற்றி வைக்க போகிறேன். மாற்றி வச்சுட்டு மேலே கொஞ்சம் நம்ம வந்து பந்தல் மாதிரி போடலாம். ஏன்னா சில கொடி ஓடுற செடியெல்லாம் வந்து வளர்ந்துருச்சு, அதுக்காக நம்ம வந்து அதை போட்டு விட்டோம் அப்படின்னா அப்படியே அது மேலே படர்ந்துடும். அதுதான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ அங்கே ஃபஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு எடுத்துடலாம். நிறைய வந்து வந்திருக்கு சேப்பங்கிழங்கு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 2 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோஸ் செடியை வச்சுக்கலாம். பாருங்கள், நிறைய பேர் கார்டன்லேருந்து தொட்டி வாங்கிட்டு வராங்க. தொட்டி வாங்கிட்டு வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் வளருது, அதுக்கப்புறம் வளர மாட்டேந்து அப்படின்றீங்க. நம்மளது பழைய செடி தான் அங்கே ஒரு பாருங்கள் நல்ல ரெட் கலரில் பூ பூத்துருக்கு. அது நம்மளோட பழைய செடி தான், இன்னும் பூத்துக்கிட்டே இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தொட்டியை மாற்றிடணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி மண் செட்டாகி வச்சுருப்பாங்க, மேலே மட்டும் மருந்தடித்து பூக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம இந்த தொட்டியோடு வச்சோம்னா நமக்கு வந்து வளராது கரெக்டாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி இருக்குது மண். மண் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து வேர் இறங்கும். இதோடு தூக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேரே இறங்காது. முதல்ல அவங்க தோட்டத்தில் நம்ம வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரும்போது பூக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காது. அந்த இது வந்து நல்லா மறையிற அளவுக்கு மண் போடுங்க. அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மேலே நிற்கும் அந்த இடம் மறையிற அளவுக்கு மண் போடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா செட் ஆகும். பாருங்கள், இதில் எல்லாமே மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் அது தவிர இன்னும் கொஞ்சம் நான் மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா நான் மஞ்சள் பொடி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வாங்கிட்டு வந்த எல்லா செடியுமே நான் தொட்டியில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அப்படியே நம்ம வச்சுருவோம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது, நல்லா பூத்துட்டு தான் இருக்குது. நான் இன்னொரு பன்னீர் ரோஸும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் பூத்துதுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது தோட்டத்தில். அதனால தான் வந்து இன்னொரு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாமல் சாமிக்கு வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பூ வாசனையாக இருக்கும். நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்னும் 2 செடி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொரு தடவை போகும்போது இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வைக்கலான் இருக்கேன். இல்லாட்டி நம்ம இதுலேயே கூட பதியம் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா அடுத்த வாட்டி நான் இதுலேயே பதியம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த வல்லாரக்கீரை வந்து காடு மாதிரி இப்படி வளர்ந்து போச்சு. அதனால் கட் பண்ணி கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கிறேன். இது நீங்கள் எப்படி வச்சாலுமே உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். இப்போ சேப்பங்கிழங்கு மறுபடியும் நான் இதில் வச்சுருக்கேன். அப்படியே மண் போட்டு வச்சிடலாம். பாரு,
பாருங்க, சூப்பரா நம்ம கொடைக்கானல்ல இருந்து எடுத்துன்னு வந்த டேரி பாருங்க, எவ்வளவு அழகா பூத்திருக்கு. நல்ல பெருசா பூத்திருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன், நடும்போது நட்டேன். எனக்கு இப்போ என்ன செடின்னு தெரியல, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கு எல்லாமே நம்ம வந்து கயர் கட்டணும். இன்றைக்கி வந்து இங்கே வேலை இருக்குது, கீழே கட்டின மாதிரியே கட்ட போகிறாங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கயர் வந்து கட்டிட்டு அந்தந்த கொடியை அதில் ஏற்றி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், பாவக்காய் செடி, சுரக்காய் செடி மேலே ஏறிட்டுருக்கு. இந்த கயர் கட்டி விட்டதுலேருந்து நல்லா மேலே ஏறுது, சூப்பராக. அதே மாதிரி அந்த கொடியும் தங்க அரளி செடியும் நல்ல மேலே ஏறி அப்படியே வந்துட்டுருக்கு. முள்ளங்கி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கோம், மஞ்சள் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம வள்ளிக்கிழங்கு எடுத்துடலாம். இதில் கிழங்கே காணும். ஃபஸ்ட்டு வந்து சின்ன தொட்டியில் போட்டிருந்தோம், அதுவே நல்லா வந்துருந்தது கிழங்கு. இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வந்திருக்கு. இது வந்து நான் லேட்டாக நட்டது, அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. முதல்ல நான் நட்டு வச்ச செடியில் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன், சூப்பராக வந்திருந்தது. அதில் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது ஏன் அதிகமாக வளரலைன்னா, மண் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால தான் இது வளரவே இல்லை. அதனால் மறுபடியும் இதை நட்டு வைப்போம். வெறும் களை தான் எடுத்து நட்டு வைக்கிறேன். இது ஒரு செடி வச்சாலே எக்கச்சக்கமாக வந்துடும், அதனால் இந்த ஒரு செடி, ஒரு ரெண்டு மூணு செடி கூட சேர்த்து நடுவோம். அப்புறம் தொட்டி ஏதாவது கிடச்சிதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு தொட்டியில் சேர்த்து நட்டு விட்டுடலாம். நம்ம தோட்டத்தில் இவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு. அதே மாதிரி வள்ளிக்கிழங்கு தரமாக வரல, இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. முள்ளங்கி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு முள்ளங்கி வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு எப்படியும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே தேரும், அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷான மஞ்சத்தூள் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு வரும், அதாவது எவ்வளோ மஞ்சள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரும். அதனால் இந்த மஞ்சளை வந்து தூக்கி போடாமல் ஒரு 2 இது வந்து கொஞ்சம் வெயில்லையும் நிழல்லையும் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. நம்ம மார்ச், அதாவது இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் இதை நட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து நமக்கு மஞ்சள் கொத்தும் மஞ்சள் கிழங்கும் கிடச்சிரும். அதனால் அடுத்த மாதம் இதை பிப்ரவரிக்கு அடுத்து மார்ச் மாதம் இதை நட்டு வைக்கலாம். அதுக்கு நான் 2-3 எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நட்டு வைக்கும் போது சூப்பராக வளரும். இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம மாடித்தோட்டம் வச்சு ஒவ்வொருத்தருமே காய்கறி வந்து வீட்டில் விளைஞ்சி எடுக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த டைம் வந்து நம்ம இந்த பந்தல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய செடி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தோடனே கயிறு கட்டி பந்தலில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா காய் வந்து நல்லா காய்க்கும். அதுக்காக நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.